எல்லா விஷயங்களும் அதோட இன்டர்கனெக்டட் டெப்த்தாவே நீங்க அதை பார்க்கலாம். ஆமாம், இந்த காயினுடைய ஒயிட் பேப்பர் என்ன, ரோட் மேப் என்ன, என்னென்ன ஃபியூச்சர் பண்ண போறாங்க, எதனால பில்டெக்ஸ் விலை ஏறும், ஏன் டிமாண்ட் ஆகும் அப்படிங்கிற மொத்த விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்த .io பில்டெக்ஸ் .io. ஸோ எந்த ஒரு கரன்சியை நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த கரன்சியோட ஃபியூச்சரும் டெக்னாலஜியும் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அந்த கரன்சி வந்து வளரும் சார். ஸோ பில்டெக்ஸ் வந்து எங்கெங்க காயினை பை பண்ணலாம், பை பில்டெக்ஸ் காயின். நாலு எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, பில்டெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. நீங்க ஐநர்ல வாங்கணும் அப்படின்னா பிட்கோவி எக்ஸ்சேஞ்ச் அதையும் காட்டுறோம் உங்களுக்கு. ஸோ பில்டெக்ஸ் வேலட்ஸ், நீங்க காயினை வாங்கி வைக்கிறதுக்கு பில்டெக்ஸ் த்ரீ டைப் ஆஃப் வேலட் இருக்கு. இது இல்லாம ஜெல்கோ ஒரு தேர்ட் பார்ட்டி வேலட் தனியா இருக்கு. இப்ப நான் இந்த வேலட்ல பில்டெக்ஸ் வைக்கிறேன் அப்படின்னா ஐ கேன் கிரியேட் வேலட். எக்ஸாம்பிள் சொல்றோம் பாருங்க, ஆண்ட்ராய்டில் வந்து எக்ஸா பிளே ஸ்டோர் இருக்கு, நீங்க மொபைல வந்து பில்டெக்ஸ் வேலட்னு போட்டாலே யார் ட்ரை பண்ணி பாருங்க ஆண்ட்ராய்டில், சரி யாருக்கு நெட் இருக்கோ ட்ரை பண்ணி பாருங்க, பில்டெக்ஸ் ஆண்ட்ராய்டில் பிளே ஸ்டோர்ல பில்டெக்ஸ் வேலட்னு ட்ரை பண்ணுங்க. இருக்கு ஐஓஎஸ் இருக்கு, ஐஓஎஸ் லான்ச் பண்ணலைங்க சார், வெப் இருக்கு. ஆமா, நீங்க போய் குரோம்ல போயிட்டு இந்த மாதிரி பில்டெக்ஸ் எவ்வளவு ஆப் வந்துச்சுங்களா. ஆமாங்க சார், இந்த மாதிரி வருங்க சார். ஆ ஆமாங்க, இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும், குரோம்ல ஓபன் ஆகும். நீங்க வேலட்னா வேலட் ஓபன் பண்ணிக்கலாம் ஆப்ல. கிரியேட் வேலட், யூஸ் எக்ஸிங் வேலட், பழைய வேலட் வச்சிருந்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணி பார்க்கலாம், இல்ல புதுசா வேலட்டை கிரியேட் பண்ணா கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப பேங்க் அக்கௌண்ட்ல கிரியேட் பண்ணா என்ன தேவை நமக்கு, கேஒய்சி எல்லாம் தேவைங்களா. பட் பிளாக் செயின்ல நான் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுனா எவ்வளவு நேரம் பாருங்க, டைம் நோட் பண்ணிக்கோங்க, எவ்வளவு நேரம் இருக்கு, கிரியேட் வேலட் ஓகேங்களா. அதுல டைம் சொல்லுது, இதுல பாஸ்வேர்ட் நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா ரிக்வரி பண்ண முடியாது, எல்லாமே டைம் சொல்லுது. காட் இட் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா இங்க பாருங்க, இந்த வேர்டு தான் ரைட் டவுன் யுவர் நெமோனிக். ஸோ இந்த 24 வார்த்தை தான் உங்களுடைய பாஸ்வேர்ட். கீழே போட்டு பாத்தீங்களா, திஸ் இஸ் தி ஒன்லி வே டு ஆக்சஸ் யுவர் வேலட் இஃப் யூ சுவிட்ச் டிவைஸ் அனதர் டிவைஸ் பில்டெக்ஸ் வேலட் ஆர் லாஸ் யுவர் டேட்டா. 25 வார்த்தை மிஸ் ஆச்சு தெரியல அப்படின்னா இந்த வேலட்டை வேற டிவைஸ்லோ வேற இடத்துல நீங்க யூஸ் பண்ண முடியாது. இந்த வேலட் இல்லைங்க, நீங்க பிட்காயின் எந்த வேலட் நீங்க யூஸ் பண்ணாலும் இந்த வார்த்தை தான் இம்பார்ட்டன்ட். சொல்லுங்க சார், அதான் அந்த வார்த்தை 25 வேர்ட்ஸ் வந்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க, ரைட் டவுன் யுவர் வேர்ட்ஸ் ரைட்ல எழுதி வச்சுக்கோங்க. அதாவது ஸ்கிரீன்ஷாட்லையோ இந்த மாதிரி வாட்ஸ்அப்லேயோ அனுப்பக்கூடாதுங்க சார். ஏன்னா ஒருவேளை என்னோட மொபைலையோ லேப்டாப் பேக் பண்ணி வச்சா இந்த வார்த்தை போயிடுமா உங்களுக்கு. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து வார்த்தையை ரைட் டவுன், ரைட் டவுன் ஆர் பென் டிரைவ் சம்திங் டெய்லியோ இல்லை வேர்டுலையோ எக்ஸல்லையோ போட்டு அதை நீங்க லேப்டாப் சேவ் பண்ணாதீங்க, பென் டிரைவ் வச்சுக்கோங்க சொல்லுவாங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட் ரைட்டுங்களா. இப்போ நான் இந்த வார்த்தையை சேவ் பண்ணேன்னா எனக்கு மாத்தி போட்ட G-U-E.
ஸோ ஒரு வேலெட்டை கிரியேட் பண்ணிருக்கீங்க சார். ஓகேங்களா, இந்த வேலெட் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே காயின் ஜீரோவாக இருக்கு பார்த்தீங்களா. இந்த இடத்துல நீங்கள் காயினை வாங்கணும், வெளியில் காயினை வாங்குறீங்களா, எக்ஸ்சேஞ்சில் வாங்குறீங்களா, வாங்குற காயின் ரிசீவ் பண்ண அட்ரஸ் இங்கே இருப்பாருங்க, அட்ரஸ் தெரியுதுங்களா, காப்பின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அட்ரஸ் காப்பி வரும். ஓகேங்களா, நீங்கள் எங்கே வாங்கணுமோ அந்த இடத்துல காயினை இந்த அட்ரஸை கொடுத்து சென்ட் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இது மட்டும் அந்த 25 வேர்ட்ஸ் மட்டும் கிடையாது, இந்த கார்னர் ஏரோ மார்க் பார்த்தீங்கன்னா, இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா யூ ஹவ் 4 டைப் ஆஃப் கீஸ். ஒன்று உங்கள் அட்ரஸ், ரிசீவிங் அட்ரஸ் எப்படி அக்கௌண்ட் நம்பர் வரும்போது உங்களுக்கு நீங்கள் பப்ளிக் கொடுப்பீங்களா, அக்கௌண்ட் நம்பர் இந்த அக்கௌண்ட் நம்பர் கூட கொடுப்பீங்கல்ல, பேர் கொடுப்பீங்க, இங்கே எதுவும் கிடையாது, அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணியாச்சு, யூசர் நேம் வேறு எதுவுமே தேவையில்லை, இது என்னுடைய அட்ரஸ், நான் யார்கிட்ட ரிசீவ் பண்ண நினைக்கிறேனோ இந்த அட்ரஸை காப்பி பண்ணி நான் அவங்க அமுச்சு விட்டா வந்துடும். இப்போ தனியனாக்கு அனுப்புகிறேன், தனியனை அவங்க காயின் வச்சுக்கீங்களா, காயின் வச்சுக்கிறேன், காயின் அனுப்புறேன், வாட்ஸ்அப் அட்ரஸ் அமைச்சிருக்கேன். ஓகேங்களா, ஸோ ப்ரஸ் சீக்ரெட் வீர் கீ, சீக்ரெட் ஸ்பென் கீ, அந்த 24 வார்த்தை பார்த்தீங்களா சார், தெரிஞ்சுங்களா, இந்த நாலுமே நீங்கள் காப்பி பண்ணி ஒரு எக்ஸல்லையோ ஒரு வேர்டுலையோ டைரியிலையோ நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் உங்கள் வேலட்டையோ உங்களுடைய ஃபோனோ எது அனுப்பிச்சலானாலும் இது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் திரும்பவும் ரிட்ரீவ் பண்ண முடியும், அதர்வைஸ் ரிட்ரீவ் பண்ண முடியாது. யார் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் இதை மறந்துட்டா எவ்வளோ சாஃப்ட்வேர் அவங்க ஜாம்பானாக இருந்தாலும் பண்ண முடியாது. அடுத்தது ஒரு வாட்டி பண்றதாங்க, நீங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் போது இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம், வேற எதுவும் கிடையாது, பெரிய விஷயம் கிடையாது, இதுக்கு படிப்பு இது சம்பந்தமே கிடையாது, யார வேணா பண்ணலாம். நான் காட்டணும் பாருங்க, இது வந்து புதுசா நீங்க வேற கிரியேட் பண்ணிட்டீங்க ரைட்டுங்களா, ரைட் சார், நான் இப்ப எல்லாமே காப்பி வச்சுட்டேன் ரைட்டுங்களா. இதெல்லாம் சென்டர் இருக்கு பாத்தீங்களா, சென்டு ரிசீவ். இப்ப நான் சென்டு கிளிக் பண்றேன், என்கிட்ட காயின் இருக்கு, யாருக்கும் அனுப்பணும்னா இந்த இடத்துல எவ்வளவு காயின் கேட்குது, நான் காயினை சூஸ் பண்றேன், 10,000 காயின் டூ அட்ரஸ், இந்த அட்ரஸ் கிடையாது, அந்த வேலையோட அட்ரஸ் காட்டணும் பாத்தீங்களா, இந்த அட்ரஸை வந்து யாருக்கு நான் சென்ட் பண்ணுமோ அவங்களுக்கு காப்பி பண்ணி, ஓகேங்களா, காப்பி பண்ணிவிட்டு ஃபீஸு லோ மீடியம் ஐண்ட் இருக்கு, லோ சூஸ் பண்ணுறேன், லோ எவ்வளோ சார் ஃபீஸு, 0.6 இப்போ தெரியுதுங்களா, 0.06 பிடிஎக்ஸ். அப்போது நான் 10,000 இல்லைங்க, 100,000 போடுறேன், 1 கோடி காயின் போடுறேன், 1 கோடி காயின் நீங்கள் விலை விடுங்க, 9 கோடி ஆச்சா, 9 கோடி ரூபா மதிப்புள்ள பெல்டெக்ஸை நான் சென்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபீஸ் 0.6 பெல்டெக்ஸ், ஒரு பெல்டெக்ஸே 9 ரூபா, அப்போ 0.6 எவ்வளோ சார், 6 ரூபா, 5 ரூபா, 5 ரூபா, 6 ரூபா சார், ஒரு பெல்டெக்ஸ் 6 ரூபா சார், 0.01 ஒரு பெல்டெக்ஸ் 9 ரூபா, அப்போ ஆஃப் பெல்டெக்ஸ் 4 ரூபா தான், இங்கே நான் ஆஃப் கூட கேட்கலையே, 0.5 ஆஃப், 0.06, அப்ப நான் வெறும் 15 பைசால இருந்து 20 பைசா தான் என் 1 கோடி ரூபாய் மதிப்பை இதுதான் பணம் கொடு. நம்ம இப்ப இந்த காயினை நான் அமெரிக்கால ஒருத்தர் இருக்காரு, அவர் அட்ரஸ் இது சென்ட் பண்ணா அவர் அந்த நாட்டுல பொருளா வாங்கிக்கிறாரு, டாலரா மாத்திக்கிறாரு, என்னன்னா பண்ணிக்கிறாரு, இதுக்கு எதுக்கு பேங்க் எதுக்கு போ, இதுக்கு எந்த பாஸ்வேர்டும் தேவையில்லை, ஜஸ்ட் ஐ கேன் சென்டு, அவ்வளவுதான், சென்டு கொடுத்தனா என்கிட்ட காயின் கிடையாது, நோ பேலன்ஸ் வந்துருச்சு, காயின் கொடுத்தா போயிடும், இங்கே டூப்ளிகேட் வார்த்தைக்கு அளவு கிடையாது, ஒரிஜினல் இருந்தால் தான் இங்கே பேலன்ஸ் காயின் உட்காரும், நீங்கள் சென்ட் பண்ணால்
அவங்க இது காயின் விழுந்ததுல அவங்க வேற தப்பி உட்காரும் அதர்வைஸ் காயின் உட்காராது நடுவில் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி இம்மீடியட்டும் யாருமே தேவையில்லை இது ரெண்டுமே அட்ரஸ் சொல்கிறோம் ஓகேங்களா நான் காமிச்சிட்டீங்களா நான் சென்ட் பண்ணலாம் இது நான் ரிசீவ் வருது நான் ரிசீவ் பண்ணலாம் அதான் இதான் ரிசீவ் அட்ரஸ் எங்கள் அட்ரஸ் இருக்கு பார்த்தீங்களா காப்பி பண்ணி நான் யாருக்கு அனுப்பிச்சு விட்டா அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க இந்த அட்ரஸ் அட்ரஸ் இது அனுப்பிச்சிட்டாங்க பாருங்க அவங்க காயின் அனுப்பிச்சிட்டாங்க சார் பத்து அனுப்பிச்சிட்டாங்களா நீங்க பாருங்க பத்து அனுப்பிச்சிட்டாங்க பத்து பெண்டிங்ல இருக்கு அவங்க போதும் அமைச்சிருக்காங்க அமைச்சோடனே காயின் வந்துச்சு எனக்கு ஆனால் என்ன பியூட்டினா பெண்டிங்ல இருக்கு பத்து வாட்டி கன்ஃபர்மேஷன் ஆகும் இந்த இடத்துல பார்த்தீங்களா டோட்டல் பத்து காயின் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கு இவங்க தான் மைனிங் சார் யார் இந்த கம்ப்யூட்டர் வச்சு மைனிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ரிவார்ட்ஸ் தான் சில காயின் கிடைக்கும் அந்த கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காயினுக்கும் ஒரு கால்குலேஷன் உற்பத்தி கம்பெனிலாம் பண்ண முடியாது வெரிஃபை பண்ணுறவங்களுக்கு ரிவார்ட்ஸாக வரும் அந்த வெரிஃபை பண்ணுறவங்க யார் அப்படின்னா பெல்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் POS டேக்கிங் காயின் இல்லாமல் பில்டெக்ஸ் உருவாக்க முடியாது கம்ப்யூட்டரே இருந்தால் கூட பிட்காயினை காயினை உருவாக்க முடியும் பட் அடுத்த டெக்னாலஜி POS நான் இப்போ ஜிசியில் எங்கள் காயினை ஸ்டேக் பண்ணுறீங்க இல்லை ஃப்ரீயாக தராங்க இல்லை எடுத்துட்ட கையில் ஃப்ரீயாக தரல இந்த காயின்லாம் அவங்க நோடை கிரியேட் பண்ணி ஸ்டேக் பண்ணுவாங்க இந்த எவ்வளோ வெரிஃபிகேஷன் நடக்குதோ அதுக்கு முன்னாடி ஃப்ரீ காயின்ஸ் கிடைக்கும் ஜிசிசிக்கு அங்கேருந்து தான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 35% எனக்கு கொடுக்க வேண்டிய 4% நமக்கு காயினாக கொடுக்குறாங்க என் மூணு நிமிஷம் ஆகும் அந்த மூணு நிமிஷம் ஆகும் அதான் அஞ்சு நிமிஷம் பாருங்க கன்ஃபர்மேஷன் ஆயிடும் ரைட்டு கன்ஃபார்ம் ஆனப்பறம் நீங்கள் யாருக்கா சென்ட் பண்ணணும்னா சென்ட் பண்ணிக்கலாம் சென்ட்ருக்கு வேலை இல்லை அவ்வளோதான் அப்போ காயின் வந்து ஜிஸ்வே ஆயிடுச்சு சிலுவை ஆயிடுச்சிங்க இப்போ நான் லாக் அவுட் பண்ணிடுறேன் ரைட்டுங்களா லாக் அவுட் பண்ணிடுறேன் இப்போ வந்து எக்ஸிட் வேலை இந்த கிரியேட் பண்ணால் அது கேட்குது நிமோனிக் கீ வச்சு லாக
மட்டும் வெச்சு லாகின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க ஓபன் ஆச்சுங்களா? ஓகே அவ்வளோதான். ரெண்டு பேர் வேர்ஸ் யார்ட்டு இருக்கோ ஓபன் பண்ணிக்கலாம். பெண்டிங்லேயே கட்டுறது பத்து பெண்டிங் இருக்குல்ல அதை எப்படி வச்சுக்கலாம். ஒரு வேலை என்கிட்ட அந்த 25 வேர்ட்ஸ் என்கிட்ட இல்லை அப்பனா அடுத்த ஆப்ஷன் கீழே இருக்கு பாருங்க அட்ரஸ் அண்ட் பிரைவேட் கீஸ். இதை கிளிக் பண்ணா இங்க மூணு பாக்ஸ் இருக்கும் அட்ரஸ் கீ ஸ்பெல் கீ. இப்பதான் நான் அதை காப்பி பண்ண பாத்தீங்களா அந்த மூணு இது அட்ரஸ் காப்பி பண்றேன். தேவையில்லை அந்த நாட்டு லோக்கல் கரன்சியா இருந்தா ட்ரேடிங் தேவை. அப்ப இங்க டெபாசிட்ங்கிறது டாலர்
அதான் நீங்க பணமா டிரான்ஸ்ஃபர் பண்ணா தேவைங்க. இப்ப நான் பில்டெக்ஸ பிட்கேனா மாத்துறது அதுக்கு எதுவுமே தேவையில்லை. ஃபியூச்சர்ல பணங்கிற ஒரு கான்செப்டே இருக்காது. இப்போதைக்கு என் பணத்தை மாத்தணும்னா நான் பேங்க்ல இருந்து மாத்தணும். இப்ப அமெரிக்கா ஒருத்தர் இருக்காரு, அவர் மாத்தணும்னா டாலர் டு பிட்காயின் அவர் கேஓசி வெரிஃபை பண்ணிக்குவாரு. ப்ரொஃபைல கிளிக் பண்ணி அவர் கேஓசி வெரிஃபை பண்ணிட்டு டாலரை வந்து டெபாசிட் பண்ணுவாரு. அந்த மாதிரி இது வந்து வேல்ட் எக்ஸ் சொல்லுவாங்க. ஆமா ஓகேங்களா. அப்ப நான் பாருங்க இந்த இடத்துல வந்து நான் டாலர் கொடுத்து வாங்கிக்கலாம், யூஎஸ்டிடி ஒரு கிரிப்டோ கரன்சி இருக்கு அதை கொடுத்து நான் ட்ரேடிங் பண்ணிக்கலாம், பிட்காயினை கொடுத்தும் ட்ரேடிங் பண்ணிக்கலாம், ஃபியட் கரன்சி சப்போர்ட் பண்றாங்க சார், யூஏஹெச் எந்த கண்ட்ரி பண்ணும் சார், யூஏஹெச் திராம் திராம நீங்க திராமல் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா திராம இங்க டெபாசிட் பண்ணலாம். இந்த எக்ஸ்சேஞ்ச் ரெண்டு வாய்ப்பு கொடுத்துருக்கான். இன்னொன்னு யூரோ, இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து யூரோப்பியன் சேர்ந்த எக்ஸ்சேஞ்ச். எப்படி நான் பிட்கோவேல டெபாசிட் ஐநாள் பண்றோமோ இது இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ்சேஞ்ச் உலகம் உள்ள இருக்கு. எந்த நாட்டு பணமா கொடுத்து நீங்க மதர் கரன்சி பிட்காயின் வாங்கிக்கணும். பில்டெக்ஸ் வாங்கறதுக்கு ஆறு எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, பட் பிட்காயினை வாங்கறதுக்கு நோ கவுண்டபிள். நீங்க எங்க கொடுத்து வாங்கிக்கலாம், பிட்காயினை வாங்கிட்டு அந்த பிட்காயின் இங்க எக்ஸ்சேஞ்சை கொடுத்து பில்டெக்ஸா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்களா பில்டெக்ஸ் எவ்வளவு பில்டெக்ஸ் கேட்கறாங்க, 213 சதோசி. 213 சதோசி கொடுத்தால் ஒரு பில்டெக்ஸ் விற்க ரெடியா இருக்காங்க கேட்டீங்களா. இது வந்து லேட்டஸ்ட் இங்க இருக்கு பாருங்க, 221 சதோசி கொடுத்தால் அவன் உட்கேன் கொடுக்குறான். அப்போ சதோசி இன்னைக்கு பிட்காயின் விலை எவ்வளோ அப்படியே போடும் கல்யாணத்துல பிட்காயின் பைசா இன்னைக்கு 34 லட்சம் கூகுள காட்டுதுங்க, ஆனா 34 கிடையாது. நீங்க இன்னைக்கு வாங்கணும் அப்படின்னா எல்லாமே கொண்டு வரல சார், நான் லாகின் பண்றேன் ஓகேங்களா. இது செகண்ட் வெர்ஷன்ல புது வெர்ஷன். ஆமா ஆமா சார், நீல நீங்க சைன் அப் பண்ணிக்கோங்க சார். சைன் அப் பண்ற எல்லாமே உங்களுக்கு யாரு விட்ரோ பண்ணாலும் அவங்க கத்து கொடுப்பாங்க. நான் சைன் அப் பண்ணிட்டேன், இது இந்தியன் பேஸ் இருக்கிறதுனால இங்க எல்லாமே கன்வெர்ட் டு ஐஎன்ஆர். இங்க டெபாசிட் நான் கிளிக் பண்ணா ஐஎன்ஆர் பண்ணிக்கலாம். பட் அப்போ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பணம் வச்சிருக்கேன், 11 லேக்ஸ் ரூபாய் கிட்ட ஃபண்ட் இருக்கு ரைட்டுங்களா. இப்ப நான் வந்து ஸ்வாப்ல பண்றேன், எந்த கரன்சி எந்த கரன்சி பில்டெக்ஸ் டு ஐஎன்ஆர் நான் வாங்க வச்சுக்கோங்களேன். இங்க இருக்கீங்களா ஸ்வாப் ஆப்ஷன் இருக்குங்களா, எவ்வளோ சார் ஒரு டிஎன்எக்ஸ் இருக்கு நான் சூஸ் பண்ண வேண்டியது பில்டெக்ஸ். ஒரு பில்டெக்ஸ் 8 ரூபா 88 பைசா ஒப்போம் ஓகேங்களா. இப்போ நான் வந்து 1000 பில்டெக்ஸ் வாங்குறேன் ரைட்டுங்களா, எவ்வளோ 8869 ரூபா. ஃபீஸ் எவ்வளோங்க சார் இருக்கீங்க, 8000 ரூபா குறைஞ்சு
இப்போ நான் விற்கிறேன் விற்கிறது எவ்வளோ 8.86 ரூபா 2 பைசா குறைவு. இப்போ நான் அதையே நான் விற்கிறேன் 1000 காயின் விற்கிறேன் எவ்வளோ ஃபீஸ் அதே 8 ரூபா ரைட்டுங்களா. செல் கொடுக்குறேன் அக்ரி கொடுக்குறேன் செல் முடிச்சது நான் என்னோடய பணத்தை டெபாசிட் பண்ணுறதுக்கு மட்டும் ஐ கேன் கிளிக் டெபாசிட் இன்ஸ்டன்ட் டெபாசிட் ஸ்டாண்ட் டெபாசிட் ரெண்டு இருக்கு. இன்ஸ்டன்ட் டெபாசிட்னா எனக்குன்னு ஒரு அக்கௌண்ட் நம்பர் இங்கே கொடுக்கும் இங்கே இங்கே உருவாயிடும் விஐவிஎஸ் என் மொபைல் நம்பர். இது நான் என்னுடைய நெட் பேங்கில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெட் பேங்க் இல்லாதவாக கல்யாணம் கொடுத்து எழுதி கொடுத்து டெபாசிட் பண்ணால் வந்துடும். இதை நீங்கள் டெபாசிட் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட் ஷோ ஆகிடும். இது இன்ஸ்டன்ட் டெபாசிட். இதுவே ஸ்டாண்ட் டெபாசிட் இருக்கு. ஸ்டாண்ட் டெபாசிட்னா இந்த எக்ஸ்சேஞ்சோட காமன் அக்கௌண்ட் நம்பர். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அக்கௌண்ட் நம்பர் ஷோ ஆகும். எந்த அக்கௌண்ட் நம்பர் அந்த எக்ஸ்சேஞ்சோட ஐசிஐசி அக்கௌண்ட் நம்பரும் ப்ளஸ் வேற அக்கௌண்ட் நம்பர் வேணும்னா கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஐசிஐசி ரெண்டு இருக்கு மாறிட்டீங்க இதை வேணும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் ஃபண்ட் அனுப்பிச்சுட்டு இதோடைய டிரான்சாக்ஷன் ஐடி ரெஃபரன்ஸ் நம்பர் ப்ளஸ் எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க அதோடைய ஸ்கிரீன்ஷாட் அப்ரோட் ஸ்கிரீன்ஷாட் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு சபை கொடுத்தீங்கன்னா ஐஎம்பிஎஸோ நெஃப்டோ ஆர்டிஜிஎஸோ போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதோ அவங்க பல ரீச் ஆன உடனே அப்லோட் பண்ணுவாங்க. இது மேனுவல். ஆனால் இன்ஸ்டன்ட் டெபாசிட்டுங்கிறது லைட்டிங் ஸ்பீடில் உடனே எனக்கு அக்கௌண்ட்டில் கிரியேட் ஆகிடும் ரைட்டுங்களா. டெபாசிட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி விட்ராவும் பண்ணிக்கலாம். இப்போ நான் விட்ரா பண்ண நினைக்கிறேன் ஐநாத பாருங்க வித் அமௌண்ட் வந்துருச்சு ஓகேங்களா. இப்போ நான் விட்ரா கிளிக் பண்ணுறேன் இன்ஸ்டன்ட் விட்ரா கிளிக் பண்ணுறேன் எவ்வளோ அமௌண்ட்டு 8000 ரூபா சேல் பண்ணேன் சர்ச் பண்ண ஒரு போடுறேன் ஒரு 5000 ரூபா மட்டும் விட்ராக்கு போடுறேன் என் அக்கௌண்ட் நம்பர் ஆட்டா கேஎஸ் வெரிஃபை பண்ண அக்கௌண்ட் அப்படி இருக்காதுல்ல என்னோட விட்ராயில் பாஸ்வேர்டு நான் டைப் பண்ணுறேன் சென்ட் ஓடிபி எஸ்எம்எஸ்க்கும் மெயிலுக்கும் அனுப்புகிறேன். ஸ்டாண்டர்ட் லெவலோ கேவி நகர் அப்படியா